சென்னை அம்பத்தூரில் உணவக மேலாளர் ஒருவரை மதுபோதை ஆசாமிகள் இரண்டு பேர் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இத்தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் ரேவதி. அம்பத்தூர் அருகே மன்னூர்பேட்டை பிள்ளையர்கோவில் பிரிவை சேர்ந்தவர் மகேஷ் கண்ணன். இவர் வந்து மன்னூர்பேட்டையில உள்ள ஒரு ஹோட்டல்ல மேலாரா பணிபுரிந்து வராரு. கடந்த திங்கட்கிழமை இரவு ஹோட்டல்ல பணிபுரிந்து விட்டு இரவு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாரு. அப்போது வேலையை முடிந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். இதனை பார்த்த மகேஷ் கண்ணன் விழுந்த நபரை தூக்கி விட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் அங்கு மது மோதையில் இருந்த இரண்டு நபர்கள் மகேஷ் கண்ணனை சண்டை வலித்து அபசமாக பேசி அடித்து உதைத்திருக்கிறார்கள். பின்னர் மேனேஜரை கீழே தள்ளி தலைமுடியை பிடித்துக் கொண்டு அருகில் இருந்த கல்லை எடுத்து பலமுறை முகத்தில் சரமடியாக தாக்குகின்றனர். அதிலும் பெரிய கல்லை எடுத்து முகத்தில் தாக்கும் போது அவர் நிலை தடுமாறி கீழே விழுகிறார். இருந்த போதிலும் அந்த இரண்டு நபர்களும் விடாமல் அவரை கல்லால் முகத்தில் தாக்குகின்றனர். படுகாயம் அடைந்த அவர் வழியால் ஒரு கட்டத்தில் என்னை விட்டுவிடுமாறு கைகூப்பி கேட்கிறார். அவர்கள் விடாமல் தாக்குவதால் அங்கிருந்து தப்பி ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் தப்பி ஓடுகிறார். அப்போது அந்த நபர்கள் விடாமல் ஓடோட வேட்டி கல்லால் பலமுறை தாக்குகின்றனர். இந்த சம்பவத்தின் காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சியின் அடிப்படையில அம்பத்தூர் தொழிற்பேட் காவல் நிலையத்துல மகேஷ் கண்ணன் புகார் அளித்திருக்கிறார். ஆய்வாளர் மல்லிகா தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு நபர்களை தேடி வந்தார்கள். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மன்னூர்பேட்டை பகுதியை சேர்ந்த தினேஷ் மணிகண்டன் ஆகிய இரண்டு நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதுல மன்னூர்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு குட்டி போதில் இருவரும் சென்று உணவு சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்க மறுத்து தொடர்ந்து மேனேஜரிடம் தகராறு ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதில் ஏற்பட்ட மோல் காரணமாக காத்திருந்து மேனேஜரை தாக்கியதாக குற்றவாளிகள் விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் படுகாயமடைந்த மகேஷ் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ரேவதி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. கார்த்திக்.